What are the difficulties we face when treating a woman with polycystic ovaries with respect to fertility? Women with polycystic ovaries, அவங்களுக்கு வந்து அதிக எக்ஸ் இருக்கும் அவங்களோட ஓவரீஸில். ஆனால் அவங்க அதை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சில டைம்ஸில் கஷ்டமாக இருக்கும். வினோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் வந்து அதோட மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால் வந்து அந்த ஓவரீஸில் இருக்கிற எக்ஸ் வந்து சரியாக ரெக்ரூட் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும். அதனால் ஓவிலேஷன் இஸ் த மெயின் ப்ராப்ளம். ஸோ அப்படின் இருக்கும்போது இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்க்கு நம்ம ஒரு பக்கமாக வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் எக்ஸ் கம்மியாக வரும், இன்னொரு பக்கம் வந்து அதே நம்ம இன்க்ரீஸாக வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்குற சமயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம காம்பேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, அகைன் ப்ரீ ஆப்டிமைசேஷன் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சில இன்சுலின் சென்சிடைசர்ஸ்ன்னு சொல்லி சில மெடிசன்ஸ் இருக்குது. மெட்ஃபார்மின்னு சொல்லுவாங்க, மெலட்டோனின், மயோஎனோஸ்டால், தீஸ் ஆர் ஆல் த மெடிசன்ஸ் விச் ஹவ் பீன் ஸ்டடி ஃபார் இன்சுலின் சென்சிடைசேஷன். ஸோ அதனால் முக்கியமாக பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கிறவங்க பிஎம்ஐ வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற சமயத்தில் டோன்ட் பீ இன் அ ஹரி டு கோ அண்ட் கன்சீவ். ஏன்னா ஒன்ஸ் ஆஃப்டர் அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற சமயத்தில் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அதனால் போக போக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி எம்பார்க் பண்ணுறது வில் பி பெட்டர். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் விமனுக்கு ப்ரெக்னன்சி ஆகும்போதுமே சில ஏர்லி மிஸ்கேரேஜ் சான்சஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ஏர்லி ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஆகிறதுக்கோ இல்லை குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் ஆகிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் சான்ஸ், கூட வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் த சான்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் டெலிவரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லியிருக்கு.